வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. கொடைக்கானலில் பூட்டிய வீட்டை உடைத்து ரூபாய் 3 லட்சம் மற்றும் 7 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்தவர் முஜிஃபர் ரஹ்மான். இவர் சாக்லேட் கடையில் வேலை பார்த்து வருகிறார். கடந்த வாரம் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாட தனது குடும்பத்துடன் அக்கா வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று காலை வீட்டிற்கு வந்த முஜிஃபர் ரஹ்மான் வீட்டின் பூட்டு உடைந்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதனைத் தொடர்ந்து வீட்டினுள் சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 7 பவுன் தங்க நகை மற்றும் ரூபாய் 3 லட்சம் பணம் ஆகியவை திருடப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து முஜிஃபர் ரஹ்மான் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததன் பேரில் காவல்துறையினர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கொடைக்கானல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முஜிஃபர் ரஹ்மான், நான் கொடைக்கானல் அண்ணா நகரில் கூடியிருக்கேன். என்னோடய வீட்டில் வந்து திருட்டு போயிடுச்சு. நான் காலையில் 15 நாளாக வந்துட்டு நாங்கள் ரம்ஜானுக்கான அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம். காலையில் வந்து எங்கள் வீட்டை பார்க்கும்போது பூட்டை உடைச்சிருந்துச்சு. வீட்டுக்குள்ளே திறந்து கதை திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது என்னோடய பீரோ 2 பீரோவும் உடைச்சி அதிலேருந்து துணியெல்லாம் கீழே கிடந்துச்சு. அதை பார்க்கும்போது வந்துட்டு என்னோடய 7 பவுன் நகையும் 3 லட்சரூபா கேஸும் வந்துட்டு திருடு போயிடுச்சு. இது சம்பந்தமாக வந்து கொடைக்கானல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறேன். அதை வந்து காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்காங்க. உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை அரசியல், தமிழர்களின் கலாச்சாரம், தமிழனின் பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய மருத்துவம், வீர விளையாட்டுகள் என அனைத்தையும் உடனுக்குடன் உங்கள் உள்ளங்கையில் தெரிந்து கொள்ள பாரதி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.